என்ன பெருமை ஹிந்துவாக இருப்பது என்று சொன்னால், மற்ற மதங்களிலே இறைவன் அங்கே நாலாவது வானத்திலே இருக்கிறார், இவர் ஏழாவது வானத்திலே இருக்கிறார், எல்லாம் இறைவனை நம்புறாங்க. அதனாலதான் நம்ம நாட்டிலையும் சொல்லுவாங்க, இறைவன் ஒருவன் இருக்கிறான், எல்லாரும் இறைவன் ஒருவன் இருக்கிறான் சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் சொல்றாங்க. அதை நம்முடைய நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளையின் ஒரு அற்புதமான கவிஞர், காந்திய கவிஞர், அவர் சொல்றார், அல்லாஹ் என்பார் சில பேர்கள், ஹரநரி என்பார் சில பேர்கள், வல்லான் அவன் பரமண்டலத்துள் வாழும் தந்தை என்பார்கள், சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்றும் சில பேர் சொல்வார்கள், எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்குதன்றோ. அந்த பாட்டுக்கு ஆரம்பம் இன்னும் அழகா இருக்கும், சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவதும் எவராலே, காரிருள் வானில் மின்மினி போல் கண்ணில் படுவன அவ என்ன, பேரிடி மின்னல் எதனாலே, பெருமழை பெய்வதும் எவராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அதை நாம் எண்ணிட வேண்டாவோ. அடுத்த சரணம் இன்னும் அழகா இருக்கும், தண்ணீர் விழுந்ததும் விதையின்றி தரையில் முளைத்திடும் புல் ஏது, விதையே வைக்கல, தண்ணீர் விழுந்ததும் விதையின்றி தரையில் முளைத்திடும் புல் ஏது, மண்ணில் போட்டது விதை ஒன்று மரம் செடியாவது யாராலே, கண்ணில் தெரியா சிசுவையெல்லாம் கருவில் வளர்ப்பது யார் வேலை, எண்ணி பார்த்தால் இதற்கெல்லாம் ஏதோ ஒரு பொருள் இருக்குதன்றோ. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்பார் சில பேர்கள், பாட்டு போதும். கடைசி சரணம், எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்குதன்றோ, அந்த பொருளை நாம் நினைத்தே அனைவரும் அன்பாய் குலவிடுவோம், எந்த படியாய் எவரதனை எப்படி தொழுதால் நமக்கென்ன, நிந்தை பிறரை பேசாமல் நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம் அதை வணங்கிடுவோம், வாழ்வோம் சுகமாய் வாழ்ந்திடுவோம். இதான் பாட்டு. இந்த பாட்டை பள்ளிக்கூடங்கள்ல பாவம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆசிரியருக்கும் நேரம் இல்லை. டிக்கிரி டிக்கிரி டாக், டிக்கிரி டிக்கிரி டாக்னு ஏதோ ஒரு பாட்டு, நமக்கும் ஆசையா இருக்கு ஆங்கிலத்தில் சொன்னா நல்லா இருக்குமே. அப்ப இறைவன் யார்? ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பவர் அல்ல. எப்படி வாங்குகின்ற நகையிலே தங்கமானது அப்படியே நிறைந்திருக்கிறது, அந்த நகை முழுவதும் தங்கம் தான். தங்கம் என்பது அந்த வடிவத்தினாலே அதுக்கு ஒரு பேர் வந்திருக்கு, ஆரம்னு. இன்னொரு வடிவத்தில் வந்தா அதுக்கு வளையல்னு பேரு, இன்னொரு வடிவத்தில் வந்தா அதுக்கு தோடுன்னு பேரு. அந்த தோடோ வளையலோ ஆரமோ அந்த நகை செய்யப்பட்ட வடிவத்திலே இருக்கிறதே தவிர, நகை முழுவதும் தங்கம், உலகம் முழுவதும் இறைவன் தான், இருப்பதெல்லாம் இறைவனே. ஆனா அதை தெரிஞ்சுக்க முடியலையே, எவ்வளவு சண்டை நமக்குள்ள, ஏகப்பட்ட சண்டை. அங்கேயாவது ஒரு இறைவன் ஒரு ஒருத்தன் தான் இருக்கான்றான், நமக்கு அப்படி இல்ல, தெளிவா சொல்லி இருக்கு, இறைவன் முழுவதும் இருக்கிறான், இறைவன் இல்லாத இடமே இல்லை. ஏன் தெரியல, அது தெரிந்து கொள்வதுதான் கல்வி என்று சொல்கிறார் வள்ளுவர். ஏன் தெரியல, நல்ல குணம் இல்லை. ரொம்ப சுலபமா சொல்லணும்னா, காட் பிளஸ் மைண்ட் இஸ் ஈக்வல் டு மேன், மேன் மைனஸ் மைண்ட் இஸ் ஈக்வல் டு காட். அப்ப இறைவன் யார்? இறைவன் எங்கோ இருப்பவன் நினைத்துக் கொண்டிருக்கிறாயே. நம்முடைய சனாதன தர்மமாகிய இந்து தர்மம் சொல்கிறது எல்லாம் இறைவன். அப்ப எல்லாம் இறைவன் என்று சொன்னால் எனக்கு ஏன் தெரியல, எனக்கு ஏன் தெரியல, தெரியணும்ல இறைவன், தெரியணும்ல எனக்கு ஏன் தெரியல, அதான் பிரச்சனை. இப்போ எனக்கு ஏன் தெரியல, ஒரு காரணத்தினால் தெரியல. என்ன, இந்த சரீரம் இருக்கிறதே உடம்பு, உடம்புக்குள்ள நான் இருக்கனே. விவேகானந்த சுவாமி சொல்றார், உடம்புக்குள் நீ இருக்கிறாய் என்பதையே நீ மறந்து விட்டாய்.
விவேகானந்த சுவாமிகள் சொன்னார், இந்த உடம்பு என்பது உனக்கு கிடைத்த கருவி. கண்ணதாசன் என்ன அழகான பாட்டு, பணத்தின் மீது தான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏதடா. பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் பந்த பாசம் ஏது? பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா, அண்ணன் தம்பிகள் தானடா, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. இதெல்லாம் பாட்டு. அப்பாவுடைய அந்த விந்து அம்மாவுடைய சுக்லமானது சுரோணிதத்தோடு சேர்றது, அப்படி சேர்ந்தாதான் சேரும் சேராம போகும். அதுல இருந்து தப்பிச்சேன். யார் மாணிக்கவாசகர் சொல்றார், மானுட பிறப்பின் உள்மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினர் புழைத்தும். செருனா சண்டை. எங்கேருந்து வெளியிலேருந்து ஒரு ஆள் வருதேன்னு உள்ள என்ன பண்றது, ஒரு சண்டை போடுறது. அதுல இருந்து தப்பிச்சு கன்சீவ் ஆயிட்டா, என்னுடைய அம்மா உண்டாகிவிட்டாள், பிரசவத்துக்கு தயாராயிட்டாள், உள்ள போயாச்சு. எது? இந்த கரு. மானுட பிறப்பின் உள்மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினர் பிழைத்தும். ஒன்னு. ரெண்டாவது, ஒரு மதித்தான்றியின் இருமயிர் பிழைத்தும். முதல் மாசம் அம்மாவுடைய கர்ப்பத்தில் என்ன ஆகும்? ஒரு மதித்தான்றியின் தான்றினா தான்றிக்காய். திருக்கடகம் ஒண்ணு இருக்கு, திருப்பலான்னு ஒண்ணு இருக்கு. இந்த திருப்பலால மூணு காயில ஒரு காய் தான்றிக்காய். அந்த தாண்டிக்காய் சைஸ்ல இந்த சுக்ல சுரோணிதம் சேர்ந்திருக்கு. யாரு? நம்ம உடம்புதான் சேர்ந்திருக்கு. ஒரு மதித்தான்றியின் இருமயிர் பிழைத்தும். அதை ரெண்டா பிளந்திருத்தனா குழந்தை நிக்காது, வராது. ஒரு மதித்தான்றியின் இருமயிர் பிழைத்தும். ரெண்டாவது பிழைத்தும்னா தப்பிச்சுட்டேன்னு அர்த்தம். மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும். மூணாவது மாசம் மதநீர் ஒழுகும். அந்த திரவத்துலதான் இந்த கரு நிற்கும். அம்மாவுடைய அதுல திரவம் இருக்கணும், மத நீர் இருக்கணும். மூணாவது மாசம் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும். நாலாவது, என்ன அழகான பாட்டுங்க, ஈரிரு திங்களின் பேரிருள் பிழைத்தும். ரெண்டு ரெண்டு நாலு, ஈரிரு கணக்கு வேற வருது அதுல. ஈரிரு திங்களின், திங்கள்னா மாசம், ஈரிரு திங்களின் பேரிருள் பிழைத்தும். உள்ள இருக்கமே அந்த வீட்டுல லைட் உண்டா? இருட்டு. யாராவது லைட் போடுவாங்களாங்க? அந்த கர்ப்ப பையில தான் உட்கார்ந்துருக்கும் அத்தனை பேரும். அந்த இருட்டுக்குள்ள அப்படியே உட்கார்ந்துருக்கும். ஈரிரு திங்களின் பேர் இருள் பிழைத்தும். அஞ்சாவது மாசம் அஞ்சு திங்களின் முஞ்சுதல் பிழைத்தும். அஞ்சாவது மாசம், ஐயோ இதுல மாட்டிக்கிட்டு இருக்கமே, இவளா சீரியல பாத்துட்டு வாக்கன பரோட்டாவை உள்ள போறாளே அப்படின்னு உள்ள இருக்கிற உயிர் நினைக்குது. நாம தான். அழகா பாட்டுங்க இது. ஒரு கைனகாலஜிஸ்ட் கூட தெரியாதுங்க இது. மாணிக்கவாசகர் சொல்றார், திருவாச்சகத்திற்கு உருகாதார் ஒரு வாச்சகத்திற்கும் உருகார். அது மட்டும்தான் நமக்கு தெரியும், திருவாச்சகமே தெரியாது. அஞ்சு திங்களின் முஞ்சுதல் பிழைத்தும். ஆறு திங்களின் ஊரலர் பிழைத்தும். ஆறாவது மாசம் ஒரே அரிக்குமா, எப்படி சொரிஞ்சுக்கிறது? நாம இருக்கிறதோ 1 BHK, அது 2 BHK கூட இல்ல. நாம உட்கார்ந்துருக்கிறதுக்கு கீழே அது வேற மலம் வேற. அவளுக்கு அம்மா பிரசவித்திருக்கிற கர்ப்ப காலத்திலே அவர் மூத்திரத்தையோ மலத்தையோ அடக்கினால் பிறக்கின்ற குழந்தை என்ன ஆகும் சொல்றார் திருமூலர். இதை விட என்ன வேணும் சாஸ்திரம்? மாதா உதரம் மலம் மிகில் மந்தனாம். கர்ப்பஸ்திரீ வந்து மலத்தை அடக்கினால் பிறக்கின்ற குழந்தை மந்த புத்தியோடு பிறக்கும். பையன் படிக்க மாட்டேங்கிறானே, படிக்க மாட்டேங்கிறானே, காரணம் மலம் மிகில் மந்தனாம். அவனுக்கு பூஸ்ட் இல்ல, ஹார்லிக்ஸ் இல்ல, ஜூனியர் ஹார்லிக்ஸ், சீனியர் ஹார்லிக்ஸ், மாமியார் ஹார்லிக்ஸ், மச்சான் ஹார்லிக்ஸ், எதை கொடுத்தாலும் அந்த மந்த புத்தி போகாது. மாதா உதரம் மலம் மிகில் மந்தனாம், மாதா உதரம் ஜலம் மிகில் மூங்கையாம். அவ மூத்திரத்தை இறக்கினால் பிறக்கிற குழந்தை ஊமையா பிறக்கும். மாதா உதரம் இரண்டும் ஒக்கில் மூத்திரத்தையும் அடக்கி மலத்தையும் அடக்கி. ஏன்னா அந்த சீரியல் ஐயோ இன்னும் முறுகி போடுது முடிய போடுது, இவ பாட்டு இவ அடக்கி வச்சிருந்தாள்னா இரண்டு மருந்தா என்ன ஆகும்னா கண் குருடாயிடுமா பிறக்கிற குழந்தைக்கு. எங்க இதை விட சாஸ்திரம் யாரும் சொல்லணுமா? இன்னும் என்ன சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? நல்ல பல்வித மாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. இந்த சாத்திரத்தை கல்விக்கூடத்திலே வைக்காமல்
வேற எதையோ ஷேக்ஸ்பியரையும் ஹாரி பாட்டரையும் படிச்சிட்டு இருக்கமே, நம்மளை விட துர்பாகியவான்கள் வேற யார் இருக்க முடியும்? ஆறு திங்களின் ஊரலர் பிழைத்தும், ஏழு திங்களின் தாழ் புவி பிழைத்தும், இந்த வீட்டை விட்டு எப்படியாவது வெளியில போயிடுவோம் நினைக்குமா? யாரு? நாம தான். ஏழாவது மாசம் ஏழு திங்களின் தாழ் புவி பிழைத்தும், எட்டு திங்களில் கஷ்டமும் பிழைத்தும், எட்டாவது மாசம் ஒரே கஷ்டம், ஐயோ இதுல வந்து மாட்டிக்கிட்டமே. நம்ம சின்னம்மா மாட்டிக்கிட்ட மாதிரி அவ அங்கேயாவது மாலுக்கு போயிட்டு வர முடியுது, ஏதாவது வாங்கிட்டு வர முடியுது, டிவி பார்க்க முடியுது. இங்க உள்ளது எப்படி வெளியில போறது? போவே முடியாது. அதனாலதான் சொன்னார் பட்டினத்தார், முந்தித்தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்து அந்தி பகலாயினை ஆதரித்து. அம்மா ஏன் தெய்வம் தெரியுமா? இறைவனை காட்டிலும் அம்மாவுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தோம்? மாத்ருதேவோ பவ, வேதம் சொல்கிறது. பிதுருதேவோ பவ, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இதுவே போச்சு இன்னைக்கு, இதை சொல்லி கொடுக்கலாம். என்ன படிப்பு இது? இரைந்து மாதங்கள் கருவோடு எமை தாங்கி நீ பட்ட பெரும் பாடு அறிவேனம்மா, ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கு இங்கு நான் பட்ட கடன் தீருமா? தீரவே தீரா. எவன் ஒருவன் தன் தாயை கவனிக்கவில்லையோ அவனுக்கு ஒண்ணுமே விளங்காது. அம்மா தானே தெய்வம். அதனால்தான் உலகத்திலே எந்த மதங்களுக்கும் இல்லாத சிறப்பு நம்முடைய இந்து தர்மத்திற்கு என்ன தெரியுமா? இறைவனையே பெண்ணாக வணங்குகின்ற நாடு நம்முடைய பாரத நாடுதான். ஒன்பதாவது மாசம் ஒன்பதில் வரு தரு துன்பமும் பிழைத்தும், பத்தாவது மாசம் முடிச்சிருவான் நேரம் ஆயிடுத்து. தக்க தசமதி தாயொடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். தசம்ன பத்து, மதீனா மாசம். தக்க தசமதி தாயொடு தான் படும், அம்மாவுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், உள்ள இருக்கிற குழந்தை சொல்லுதான் எனக்கும் கஷ்டம் உனக்கும் கஷ்டம். டெலிவரி ஆகணும், சிசேரியனா சுகப்பிரசவமா தெரியாது. தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர, சாகரம்னா கடல், துக்க கடல், துக்க சாகர துயரிடை பிழைத்தும். இதுல இருந்து தப்பிக்கணுமே, அதுல இருந்து தப்பிச்சுட்டேன். பிழைத்தும் பிழைத்தும்னா தப்பிச்சுட்டேன், தப்பிச்சுட்டேங்கிறார் அவரு. எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கார்? மானுட பிறப்பின் உள்மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவின் பிழைத்தும், ஒருமதி தாண்டியின் இருமயிர் பிழைத்தும், இருமதி விளைவின் ஒருமயிர் பிழைத்தும், மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும், இருது திங்களின் பேரிருள் பிழைத்தும், அஞ்சு திங்களின் முஞ்சுதல் பிழைத்தும், ஆறு திங்களின் ஊரலர் பிழைத்தும், ஏழு திங்களின் தாழ் புவி பிழைத்தும், எட்டு திங்களில் கஷ்டமும் பிழைத்தும், ஒன்பதில் வரு தரு துன்பமும் பிழைத்தும், தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். பாரத நாட்டை நேசிப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்கன தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வந்தே மாதரம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.